ஒரு அருமையான ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு முற்போக்குவாதி. ஒரு ஆக்சுவலாக அதாவது மனசில் எதுப்பட்டதும் அதை பேசக்கூடியவர், தைரியமாக பேசக்கூடியவர். நான் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது பல காலகட்டங்களில் எனக்கு சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அவர் பேர் உதவியாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நான் எப்பயாவது ஃபோன் பண்ணி கேட்டால் கூட, ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லைன்றது கேள்விப்பட்டேன், அதற்காக நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட இஸ் ஐ எம் ஆல் ரைட்னு தான் சொல்லுவார். அவ்வளோ பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன். அதே மாதிரி சில நேரத்தில் ஓப்பனாகவே சினிமா நடிகர்களை ரொம்ப அழகாக விமர்சனம் செய்யக்கூடியவர், தைரியமாக விமர்சனம் செய்யக்கூடியவர். யாருக்கும் பயந்தோ அஞ்சியோ அவர் பண்ண போகிறதில்ல. முற்போக்காக பேசக்கூடிய, உண்மையை பேசக்கூடிய ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் இல்லை. அவர் ரொம்ப முதன்மையானவர், எனக்கு ரொம்ப பிடித்த மனிதன், நல்ல மனிதன். அவருடைய இறப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்புனா எனக்கு பர்சனலாக ஈடு செய்ய முடியாது. ஏன்னா சில கருத்துக்கள் அவரிடம் நான் கேட்பேன், அவர் எனக்கு சொல்லுவார். நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நல்லா பேசுகிறேன் சொல்கிறேன்னா சில நல்ல விஷயங்களை அவர் எனக்கு எடுத்து சொல்வார். இதை சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு கூட எனக்கு சொல்லியிருக்கார். சில நேரத்தில் என்னையே கண்டித்தும் இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம், என்னுடைய நல்ல ஒரு சகோதரன். எனக்கு ஒரு சகோதரன் போயிட்டானேன்ற வருத்தத்தில் தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் தெரியும், யாரும் தெரிவிக்கவில்லை. டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து சில பேர் சொன்னாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் ஞானி இறந்துட்டார்னு சொன்னாங்க, ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதுதான் நேராக வந்து என்னுடைய மரியாதையை நான் செலுத்திவிட்டு அந்த ஆன்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஒரு குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.